Hi friends, welcome to Tamil Stock Analyzer, Stocks for Future. Friends, in the video, we will talk about the bank nifty moment. In the video, skip the video. If you like the video, like the like button, like the subscribe button. Friends, channel description, la, telegram link, that is regular market updates. That is why you can join the telegram link. That is why you can support the channel, join button, press the membership link. Friends, இப்ப நாளையோட bank nifty movement பார்க்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு bank nifty என்ன movement நடந்துருக்குன்னு first பார்த்தறலாம். Actually பாத்தீங்கனா நேத்தோட close பாத்தீங்கனா 44745 ல bank nifty close ஆச்சு. இன்னைக்கு opening பாத்தீங்கனா 44872, high பாத்தீங்கனா 44937, low பாத்தீங்கனா 44562, கடைசியா வந்து bank nifty முடிஞ்சது பாத்தீங்கனா 44639 ல close ஆச்சு. எவ்வளவு க்ளோஸ் ஆச்சு? 44639 ல க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட 105 பாயிண்ட் வந்து நெகட்டிவா வந்து பேங்க் நிப்டி இன்னைக்கு க்ளோஸ் ஆச்சு. ஸோ நாளைக்கு வந்து பேங்க் நிப்டியோட வீக்லி எக்ஸ்பைரி. ஸோ வீக்லி எக்ஸ்பைரியோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அது தவிர்த்து நான் போட்ட ஏடியர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கிறிஸ்டல் கிளியராக புரியும். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓப்பனிங்கே வந்து ஒரு நல்ல ஒரு கேப் அப் ஓப்பன் கொடுத்து கிட்டத்தட்ட புதிய புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக எடுத்து நம்மளோட நேற்று நான் போட்டிருந்த வீடியோ எடுத்து பாருங்கள். அதே மாதிரி எக்ஸிஸ்டிங் சப்ஸ்கிரைபர் இன்கேஸ் டவுட் இருந்ததுன்னா நான் கொடுத்துருந்த ரெசிஸ்டன் என்னென்னு பாருங்கள். நான் நேற்று கொடுத்துருந்து இன்றைக்கான ரெசிஸ்டன் ஒன்று பார்த்தீங்கன்னா 44940. இன்கேஸ் அதை பிரேக் ஆகும் பட்சத்தில் அங்கேருந்து வந்து ஒரு 200 பாயிண்ட் மேலே போகணும்னு, அதாவது 45140 வரைக்கும் மேலே போகணும்னு, ஓகேங்களா? அதே நேரத்தில் சப்போர்ட் என்ன கொடுத்துருந்துன்னு பார்த்தீங்கன்னா 44600 வரைக்கும் 600 சொல்லியிருந்தேன், ஓகேங்களா? இதுதான் நான் வந்து நேற்று வந்து நிப்டியோட ரெசிஸ்டன் ஒன்று, சப்போர்ட் ஒன்று. இன்றைக்கி என்ன ஆச்சு? மார்க்கெட் ஓப்பன் ஆனது ஒரு கேப் அப்பில் போயிட்டு எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா 44937 வரைக்கும் மேலே போச்சு. நம்ம என்ன கொடுத்துருந்தோம்? ரெசிஸ்டன் 44914 கொடுத்துருந்தோம். எக்ஸாக்டாக இங்கேருந்து இறங்கினா தான் நான் கொடுத்துருந்த சப்போர்ட் ஒன்று என்னது? 44600, ஓகேங்களா? 600 பிரேக் ஆகி அதையும் கீழே இறங்கி 44562 வரைக்கும் போயிடுச்சு. ஸோ இந்த லெவலுக்கு எக்ஸாக்டான லெவல், இந்த லெவலை நீங்கள் கரெக்டாக இன்றைக்கி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அதாவது இந்த இடம் இன்றைக்கி நடந்தது இந்த இடம், ஓகேங்களா? இந்த இடம், ஓகேங்களா? எக்ஸாக்டாக இன்றைக்கி எது பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்டாக 900 கீழே இந்த இடத்துல நீங்கள் ஒரு செல்லோ புட்டோ பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான ப்ராஃபிட்டை இன்றைக்கி புக் பண்ணியிருந்துருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 562 வரைக்கும் கீழே இறங்கிட்டு திருப்பி நம்ம என்ன சப்போர்ட் கொடுத்துருந்தோம் அங்கேருந்து திருப்பி ஏற ஆரம்பிச்சிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக நம்ம என்ன கொடுத்தோம்? சப்போர்ட்டு 600 கொடுத்தோம். எக்ஸாக்டாக அந்த சப்போர்ட்டை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பெருசாக ஒரு மூமெண்ட் இல்லை, முடியும் போது ஒரு 40 பாயிண்ட் வந்து அப்சைடில் மூமெண்ட்டில் முடிஞ்சிருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூமெண்ட்டை இன்றைக்கி நீங்கள் லெவலை வச்சு பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்டில் பாஸ் பண்ணுங்கள். ஏன்னா லெவல் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக எக்ஸிக்யூட் ஆச்சு. 914 கொடுத்துருந்தோம், ஹை கரெக்டாக 937 வரைக்கும் போயிட்டு நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட் 44600 எக்ஸாக்டாக அந்த ரப்போர்ட்டை எக்ஸாக்டாக உடச்சி திருப்பி அதை சப்போர்ட் எடுத்து மேலே வந்துடுச்சு, ஓகேங்களா? ஸோ இந்த லெவலை பயன்படுத்தி ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் பாஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு முடிஞ்சது முடிஞ்சது, நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாளைக்கு எக்ஸ்பைரி வேறு. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம சொன்ன மாதிரி நாளைக்கும் பார்த்திங்கன்னா பெருசாக வந்து பேங்க் நிஃப்டியில் ரொம்ப ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா அதே லெவலில் தான் மெயின்டைன் ஆகும். அதாவது ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டில் நம்ம எந்த ஒரு சேஞ்சும் பண்ண போகிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இந்த இடம் தான் அது 44940, அதே சேம் ரெசிஸ்டன் 931 இருக்குது, 940 இந்த இடம் தான் நாளைக்கும் நம்மளுக்கு வந்து ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும், ஓகேங்களா? ஓகேங்களா? ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டில் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. ஏன்னா எக்ஸாக்டாக நம்ம சொன்ன ரெசிஸ்டன் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து கீழே இறங்கிச்சு. ஸோ ரெசிஸ்டன் ஒன்றும் ரெசிஸ்டன்ட் டூனையும் எந்த ஒரு நம்ம மாற்றமும் நம்ம பண்ண வேணாம், அதே மெயின்டைன் பண்ணலாம், ஓகேங்களா? ஏன்னா அதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு வந்து சேஞ்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி
பிரேக் ஆகாதனால நம்ம வந்து அதையே வந்து ரெசிஸ்டண்ட்டாக வச்சுக்கலாம். ஸோ நாளைக்கு தேதி என்னென்னு பார்த்தீங்கன்னா 13/7/23 ஓகேங்களா. ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சேம் தான் நான் சொல்கிறது. ரெசிஸ்டன்ட் 1 பார்த்தீங்கன்னா 44,940 lakh ஆகும். இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா 45,145 வரைக்கும் 140 அங்கேருந்து ஒரு 200 points வந்து மூவ்மெண்ட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 45,140 வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. இப்போ சப்போர்ட் நம்ம சொன்ன மாதிரி அந்த 44,600 வந்து பிரேக் ஆகி தான் மேலே போச்சு. ஸோ நம்மளுக்கு இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அடுத்த சப்போர்ட் பார்த்திங்கன்னா எந்த இடத்துல வருதுன்னு பார்த்திங்கன்னா இந்த இடம் வருது. ₹44,550 lakh ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல வருது இப்போதைக்கு ஓகேங்களா. இந்த இடத்துல வருது ஓகே. இன்றைக்கி கூட அதுதான் லோவாக போயிட்டு அங்கேருந்து ஜம்ப் ஆச்சு. ஸோ நாளைக்கும் பார்த்திங்கன்னா 44,550 வந்து நம்மளுக்கு இன்றைக்கி 562 வரைக்கும் வந்துட்டு யூடர்ன் போட்டுருச்சு. ஸோ நாளைய மார்க்கெட்டுக்கு பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 44,550 வந்து க்ரூஷியல் சப்போர்ட்டாக இருக்கும். இன்கேஸ் அதை பிரேக் ஆகும் பட்சத்தில் பேங்க் நிஃப்டி எவ்வளோ தூரம் கீழே இறங்குன்னு பார்த்திங்கன்னா அந்த 44,400 வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நான் இதையும் பின் பண்ணி கொடுத்துறேன் உங்களுக்கு. சப்போர்ட் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா 44,550 lakh ஆகும். இதை பிரேக் டவுன் ஆகும் பட்சத்தில் பேங்க் நிஃப்டி 44,400 வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் நாளைக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பீரியில் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா 44,940 க்ரூஷியலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா 44,550 வந்து க்ரூஷியலாக இருக்கும். ஸோ இந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நாளைக்கு எக்ஸ்பீரியில் ஒரு சூப்பரான ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நான் நேற்றே உங்களுக்கு வரைஞ்சி வேறு காமிச்சிருந்தேன், அதாவது புதுசாக ஆல்ரெடி பேங்க் நிஃப்டி ஒரு டவுன் சைடில் தான் இருக்குன்ட்டு இப்படிலாம் வரைஞ்சி காமிச்சேன். நிறைய பேர் பார்த்துக்கலாம் திருப்பி ஓகே. இன்கேஸ் இது வந்து நாளைக்கு இப்படி வந்துட்டு கூட இந்த இடத்த வந்து ரீச் ஆகிட்டு திருப்பி இறங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ 44,940 லெவல் வந்து ஒரு க்ரூஷியலான லெவலாக இருக்கும். அந்த லெவல் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அந்த 44 தான் இன்கேஸ் அந்த லெவல் பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு வந்து அந்த 45,000 லெவல் வரைக்கும் சாரி 45,140 வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் நாளைக்கு மார்க்கெட் கேப் அப் ஆகும் பட்சத்தில் கேப் டவுன் ஆகும் பட்சத்தில் இந்த இடம் தான் நம்ம சொன்னது 44,550 வந்து நம்மளுக்கு க்ரூஷியலாக இருக்கும் ஓகேங்களா. இப்படி வந்து கூட ஒரு ரிவர்சல் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த லெவல் வந்து நாளைக்கு வந்து க்ரூஷியலாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி. ஸோ இந்த லெவலை பயன்படுத்தி நாளைக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நான் வந்து நிஃப்டி ப்ரெடிக்ஷன் வீடியோவும் போட்டுட்டேன், அதையும் பார்த்துருங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்கள். அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.